ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷூஸ் கிச்சன். வைஷூஸ் கிச்சனில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல் நாள் மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து கட்டுறதுலேருந்து எண்டிங் சாமி நாங்கள் எப்படி கும்பிட்டோம் அப்படிங்கிறது வரைக்குமே நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியாக போட்டிருக்கேன். அம்மனுக்கு எப்பயுமே செவ்வரலையும் மல்லிகைப்பூவும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. முதல் நாளுக்காக நான் அரளிப்பூ மாலையும் ரெண்டாவது நாளுக்காக மல்லிகைப்பூ மாலையும் கட்டியிருக்கேன். இது கலசம், இது அம்மனோட உருவம், விளக்கு, மணப்பலகை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அம்மனோட உருவங்க. இது நான் திருச்சியில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 8 வருஷமாக இதில் தான் நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். கலசத்தில் வந்து 2 கையளவு பச்சரிசி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கலசம் வந்து ரொம்ப சின்னது, காதோல கருகமணி, அது நம்ம குலசாமியை குறிக்கும். ஒரு எலுமிச்சம்பழம், 1 ரூபாய் நாணயம். நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா வெள்ளி லக்ஷ்மி காசு போடுங்க, அது போட்டிருக்கேன். தங்கத்தில் ஒரு லக்ஷ்மி காசு இருந்தால் போடலாம், இது போடணுன்ற அவசியம் கிடையாது. வாசனை பொருட்கள்னாலே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் கவரில் வச்சு போடுறேன். ஏன்னா நம்ம கலசத்தில் அரிசி போட்டிருக்கிறதுனால அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை அரிசியில் வரும். இந்த அரிசியை வந்து நான் கோகுலாஷ்டமிக்காக நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுக்கு எடுத்து வைப்பேன், அதனால் தனியாக கவரில் வச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கலசத்தில் வைக்கிறதுக்காக தேங்காய், கலசம் சின்னதாக இருக்கிறதுனால சின்ன காயாக எடுத்திருக்கேன். அம்மனோட முகத்தை அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து வாகை, சில சாமி சிலனால இந்த வாகை வந்து எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இருக்கும். மீனாட்சி கொண்டையும் வைப்பாங்க, ஆண்டாள் கொண்டையும் வைப்பாங்க. நான் மீனாட்சி கொண்டை வச்சுருக்கேன். இது சாமியோட செட்டு தான், நான் இது சாமிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வருஷம் சாமி எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணுனா அடுத்த வருஷம் எடுத்து பண்ணுற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நான் தனியாக ஒரு இடத்துல மேலே தூக்கி வச்சுருவோம், அதை யாருமே எடுக்க மாட்டோம். அம்மனுக்கு வந்து மஞ்சக்கலங்களை கயிர் கட்டி முதல்ல அதை போட்டுட்டு தான் அலங்காரம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். முதல் நாள்ன்றதுனால முதல் நாள் அரளிப்பூ மாலை போடணும். இது வியாழக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமினா வியாழக்கிழமை வந்து அம்மனை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கான ப்ராசஸ் இது. முதல் நாள் சாயங்காலம் ஒரு நல்ல நேரம் பார்த்து அம்மனை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும், அதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அம்மன் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டு வாசலில் நான் மாக்கோளம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு விளக்கு ஏற்றி தீபாராதனை காட்டி அம்மனை உள்ளே அழைக்கணும், அதுதான் முறப்படி, அப்படி தான் செய்யணும். வாசலில் வந்து நம்ம மாவு, அதாவது மாக்கோளம் போட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்மனை உள்ளே அழைக்கும்போது, அம்மா வரலட்சுமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்யுங்க, எங்கள் வீட்டில் வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் லக்ஷ்மியும் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே கூட்டிகிட்டு வரணும், வாங்க வாங்க அப்படின்னு. வரலட்சுமி அம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வந்து எப்பயுமே வெள்ளியும் தங்கமும் மட்டும் தீட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற தங்கத்தை ஏதாவது ஒரு ஜுவல் வந்து சாமிக்கு நம்ம போட்டுக்கரலாம், தங்கம் எப்பயுமே தீட்டு கிடையாது, அதை இருந்தால் போட்டுக்கரலாம். எங்களோட பூஜை அறைக்குள்ளே வரலட்சுமி அம்மா வந்துட்டாங்க. கீழே மணப்பலகைக்கு அடியில் ஒரு வாழை இலை விரித்து அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே தான் மணப்பலகையில் அம்மாவை வைக்கணும். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இந்த பச்சரிசியுமே நம்ம நெய்வேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்து ஆவணி அவிட்டம் வருது, அந்த ஆவணி அவிட்டத்துக்கு அந்த பச்சரிசியில் பொங்கல் செஞ்சுக்கிறலாம்.
பாருங்கள் அம்மா அழகாக எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. எங்கள் வீட்டு பூஜை அறையில் இது முதல் நாள் ப்ராசஸ், இது முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை கலசத்தோடு ஸ்டார்ட் பண்ணணும். கலசம் வந்து நம்ம குலசாமியை குறிக்கும். நம்ம குலசாமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி இது. ஒரு தேங்காயில் மஞ்சள் தடவி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம கும்பம் வைக்கிறோம், கலசம் வைக்கணும். அந்த தண்ணிக்குள்ளே வந்து வாசனை திரவியம், அதாவது ரோஸ் வாட்டரோ மஞ்சள் தூள் கோமியம் பால் இதெல்லாம் ஊற்றி தான் வச்சுருக்கேன். வெள்ளை தாமரை இதுவுமே ஒரு செம்பில் தண்ணி ஊற்றி வெள்ளைத்தாமரை வச்சுருக்கேன். இப்போ மல்லிகைப்பூ மாலை போட்டிருக்கேன் அம்மனுக்கு. இது எங்கள் வீட்டு குட்டீஸோட ஆசைங்க, எங்கள் தோட்டத்துக்கு கனகாம்பரம் அது. விளக்கேற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறலாம். நிறைய நமக்கு தெரிஞ்ச என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ எல்லாத்தையுமே சொல்லி 108 அம்மன் போற்றி 108 விளக்கு போற்றி எல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுக்காக நிறைய புக்ஸ் இருக்குது, கடையிலே வாங்கி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். நமக்கு எதுவும் தெரியல அப்படின்றது இல்லை, இதுக்காக நிறைய புஸ்தகம் இருக்குது. வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கணும், எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே புஸ்தகத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே செய்யலாம். இது நான் அவங்க தான் கும்பிடணும் இவங்க தான் கும்பிடணும் அப்படின்றது கிடையாது. யார் வேணால் சாமி கும்பிட்டுக்கரலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனுபவம். நான் இது 12வது வருஷம் கும்பிட்டுருக்கேன். ஆரம்பத்தில் எனக்குமே எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் ஒன்றுனா பார்த்து பார்த்து தான், இப்போ நான் இதுதான் முறை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்களுமே வீட்டில் சாமி கும்பிடுங்க. இவங்க தான் கும்பிடணும் அவங்க தான் கும்பிடணுன்ற கணக்கே கிடையாது. யார் வேணாலும் சாமி கும்பிட்டுக்கரலாம். சாமி தானே, இவங்க தான் கும்பிடணும் அவங்க தான் கும்பிடணும்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. நம்மளும் கும்பிடலாம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் பெரிய மாமா வந்திருக்காங்க. அவங்க தான் தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று, சாமிக்கு வந்து அந்த புது காசு அதாவது ரூபாய் நோட்டில் மாலை போடணும். ப்ளஸ் வந்து பஞ்சுத்திரியில் மாலை போடணும். வரலட்சுமிக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். நான் பஞ்சுத்திரியிலையும் ஒரு மாலை போட்டிருக்கேன், ரூபாய் தாள்லையுமே போட்டிருக்கேன். இது ரொம்ப விசேஷங்க. விளக்கில் அதாவது சூடம் ஏற்றுறதை விட நெய்யில் வந்து அம்மனுக்கு தீபாராதனை காட்டுறது இன்னமுமே ஸ்பெஷல். நான் எங்கள் வீட்டில் எப்பயுமே நெய்யில் தான் தீபாராதனை காட்டுவேன். முதல்ல நெய் விளக்கு ஏற்றி அதில் தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சூடத்தில் காட்டுவோம். மோஸ்ட்லி சூடத்தில் காட்ட மாட்டோம். மாமா சொன்னாங்க சூடத்துலையும் காட்டணும்ப்பா அப்படின்னு சொன்னதுனால அடுத்து சூடத்தில் தீபாராதனை காட்டணும். சாம்பிராணி, சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு. கண்டிப்பாக சாம்பிராணியுமே போட்டுக்கோங்க. நான் சதுரகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாம்பிராணி தான் கிட்டத்தட்ட இப்போ 1 இயர் ஆக போது. அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததை தான் நான் இன்னமுமே போட்டுட்ருக்கேன். அது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப வாசனையாக இருக்குது அங்கே வாங்கிட்டு வந்தது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வரலட்சுமி அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சாமி கும்பிட்டுருக்கேன். எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த வருஷம் வந்து நமக்கு இயற்கை அதாவது இந்த கொரோனா இந்த இது எதுவுமே இல்லாமல் இந்த வருஷம் இனிதான் நம்ம எல்லாருக்குமே அமையணும், நல்லபடியாக போகணும். நம்ம இந்த கொரோனான்றதுனால எல்லாரோட வாழ்வாதாரமும் பாதிச்சிருக்கு, நம்ம குழந்தைங்களோட படிப்புமே நிறைய பாதிச்சிருக்கு. இந்த இது எதுவுமே இல்லாமல் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் வரலட்சுமி சாமி அதை நினச்சி தான் கும்பிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.